ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் மூதுரை அப்படிங்கிற செயல் பகுதிக்கு நீங்கள் அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐந்தாம் வகுப்பு செய்யுள் மூதுரை பார்க்க இருக்கிறோம். எந்த பகுதி? மூதுரை செய்யுள். நாம் பார்க்க இருக்கின்ற மூதுரை என்னும் அந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். ஆசிரியர் குறிப்பு: மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை நூலினுடைய ஆசிரியர் யார்? ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார். ஔவையார் இயற்றிய வேறு நூல்கள் என்னெல்லாம்? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை நூலினுடைய ஆசிரியர் யார்? நூல் குறிப்பு: முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. மூதுரை என்பதன் பொருள் முதுமையான. முதுமையான அப்படின்னா பழமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. இதன் மற்றொரு பெயர் வாக்குண்டாம். மூதுரை நூலினுடைய மற்றொரு பெயர் வாக்குண்டாம். இதில் நீதி கருத்துகள் எளிமையான முறையில் கூறப்பட்டுள்ளன. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நீதி கருத்துகள் மிக எளிமையான முறையில் இந்த மூதுரை நூலில் ஆசிரியர் ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இப்போ நம்ம பாடலுக்கு போலாமா? அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஒரு கொக்கு கூட பார்க்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இங்க ஒரு பறவையை பத்தி சொல்றாங்க. எந்த பறவை பத்தி சொல்றாங்க? கொக்கு. இந்த கொக்கு பறவையினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன நீரோடை, நீர் ஓடக்கூடிய பகுதியில இந்த கொக்கு அமைதியா வாடிய முகத்தோட, அப்படி பாவப்பட்ட முகத்தோட அப்படியே போய் நின்னுட்டே இருக்கும். கொஞ்ச நேரமா முதல்ல மீன்கள் எதுவுமே வராது. கொஞ்ச நேரமா அப்படியே அசையாம அப்படியே இந்த கொக்கு நிக்கிறத பார்த்த உடனே இந்த சின்ன மீன்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா, கொக்குக்கு காலை சுத்தி சுத்தி ஓடி விளையாட ஆரம்பிக்கும். ஆனா அப்பவும் இந்த கொக்கு என்ன பண்ணும்னா, அந்த மீன்களை பிடிக்காது. அமைதியா அப்படியே எப்படி நின்றுச்சோ அப்படியே இந்த கொக்கு நின்றுட்டே இருக்கு. இத பார்த்த உடனே பெரிய மீன்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா, சரி சின்ன மீன்களை இந்த கொக்கு எதுவும் செய்யல, அப்போ நம்மையும் இந்த கொக்கு எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீன்களும் அதோட காலை சுத்தி சுத்தி எல்லாம் விளையாட ஆரம்பிக்கும். இந்த நேரத்துலதான் கொக்கு என்ன பண்ணும்னா, தன்னை சுத்தி ஓடுற மீன்களிலேயே எது பெரிய மீனா இருக்கோ அந்த மீனை பிடிச்சு இந்த கொக்கு சாப்பிட்றோம். சரி, இதுல ஔவையார் நமக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா, அடக்கம் உடையவர்கள், நல்ல படிச்ச அறிவுடைய கற்று அறிந்த சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியா இருப்பாங்க. அப்படி அமைதியா அவங்க இருக்கிறத பார்த்து நம்ம அவங்கள அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மீன்கள் பெரிய மீன் அப்படிதான் நினைக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம அறிவில்லாதவங்கன்னு அவங்கள நினைக்க கூடாது. ஏன்னா சரியான காலம் வர்றது வரைக்கும் எப்படி பெரிய மீனுக்காக கொக்கு காத்துட்டு இருக்கோ, அது மாதிரி சரியான காலம் வர்றது வரைக்கும் அந்த அறிவுடைய சான்றோர்கள் அமைதியாக இருந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. எப்படி கொக்கானது சிறிய மீன்களை எல்லாம் விட்டுட்டு அமைதியா பெரிய மீனுக்காக காத்திருந்து வெற்றி பெறுகிறதோ, அது போன்று அறிவுடைய சான்றோர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாடலின் பொருளுக்கு போலாம். பாடல் வச்சு ஒரு வாட்டி சொல்லாமா பாருங்க. அடக்கம் உடையார் அமைதியா இருக்கக்கூடியவங்க, அறிவுடைய அமைதியா இருக்கக்கூடியவங்க, அறிவிலர் அறிவில்லாதவங்க என்று எண்ணி அப்படின்னு நினைச்சிட்டு கடக்க
கருதவும் வேண்டா. ஈஸியா அவங்களை வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மடை தலையில் அப்படின்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த நீர்ல ஒரு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும், சிறிய மீன்கள் எல்லாம் ஓட அந்த பெரிய மீன் எப்ப வரும் அப்படிங்கிற அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்து பெரிய மீன்கள் வரும்போது கொக்கானது சாப்பிட்டுருது. அது மாதிரி அடக்கமுடையவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவங்களை அறிவில்லாதவங்கன்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. பாருங்கம்மா பாடலின் பொருள், மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டா என்று பாடலினுடைய ஆசிரியர் ஔவையார் குறிப்பிடுகிறார். சரி, இதுல சொல்லினுடைய பொருள் பார்ப்போமா. அடக்கம் அப்படின்னா பணிவு அப்படின்னு பொருள். கடக்க வெல்ல, மடைத்தலை நீர் பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், ஒரு மீன் பெரிய மீன். மீண்டும் ஒரு முறை நம்ம பாடலை பார்க்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஒரு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமா கொக்கு. பாடலின் பொருள் புரிந்ததா குழந்தைகளே? நன்றி. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. புரியுதா? என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி, என்று கூட்டல் எண்ணி. அடுத்து பாரு. மடைத்தலை கவனி, மடைத்தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சாரி, மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடைத்தலை. ஆ, மடைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரும், வரும் அளவும். புரியுதா? வரும் அளவும். இந்த இம்மு கூட்டல் ஆ என்னவா மாறும்? மா. புரியுதா? வரும் கூட்டல் அளவும் வரும் அளவும். நான்கு, அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவிலர், அறிவுடையவர். புரியுதா? அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர்கள். அப்ப அதற்கு எதிர்ச்சொல் என்னது? அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள். எண்ணுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைத்தல். எண்ணுதல் அப்படின்னா என்ன பொருள்? நினைத்தல். சரியா? சரி, அடுத்து பாரு. இப்பாடலில் இரண்டாம் எழுத்து, இரண்டாம் எழுத்து அப்படின்னா எதுகை, ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து பார்க்கலாம். செய்யுள்ள பாரு. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொல். புரியுதா? கவனி. அடக்கம் டா. புரியுதா? கடக்க டா. புரியுதா? அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. உடையார் டை, மடை டை. புரியுதா? இந்த மாதிரி. சரியா? சரி, அடுத்து பாரு. அடுத்து மடைத்தலை இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. மடைத்தலை என்ன எழுதலாம்? மலை, மலை. மலை அப்படின்னா இது குன்றுகள். புரியுதா? அடுத்து தா லை, தலை. அடுத்து என்ன பண்ணலாம்? தடை. தா டை, தடை. அடுத்து மடை. புரிஞ்சிச்சா? அடுத்து பொறுத்துக. உருமீன், உருமீன் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? பெரிய மீன். கருதவும், நினைக்கவும். அறிவிலர்,
அறிவு இல்லாதவர் மடைத்தலை நீர் பாயும் வழி அடக்கம் பணிவு புரிஞ்சுதா மீன் நன்றி.